பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக ஆக்குவதற்கான ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்தில் அதிகம் நன்மை பெறக்கூடிய மாகாணங்களாக வட மாகாணம் இருக்கிறது. குறிப்பாக யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களில் குறிப்பாக 10 பாடசாலைகள் இந்த வருடம் அடுத்த வருடம் வரவதற்கு இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக 2 பாடசாலைகள் கிளிநொச்சியிலும். இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது தேசிய பாடசாலைகள் இல்லாத பிரதேசங்களாக அடையாளப்பட்ட பிரதேசங்கள் எங்களுடைய தீவக பிரதேசம். குறிப்பாக அது ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசமாகவே காலம் காலமாக அடையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீவகம் மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு கிளிநொச்சியில் பல பிரதேசங்கள் இன்னமும் கஷ்டப்பட்ட பிரதேசமாகவே அமைகிறது. ஏனென்றால் அவர்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு போகக்கூடிய வசதி மனித வளங்களிலிருந்து பல குறைபாடுகள் காணப்படுவதால் அதில் இருக்கிற மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், இந்த கல்வி அமைச்சு இதற்கான ஒரு அக்கறை காட்டி இதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வருவார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். யுத்தம் முடிந்து 10 வருடம் ஆகியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்களுடைய ஒரு கல்வி சார்ந்த சமூகமாகவே எப்போதும் பார்க்கப்பட்டது. யுத்தம் முடிந்து அபிவிருத்திகள் ஏராளம் நடந்திருந்தாலும் இன்னமும் எங்களுடைய கல்வி, அதாவது நாங்கள் விளக்கப்பட்டு உயிர்கள் இழக்கப்பட்டு உடைமைகள் இழக்கப்பட்டு கடைசியாக இருந்த கல்வி சொத்து என்று சொல்கின்ற செல்வமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். 2019 வந்திருந்த ஓயல் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு காட்டுகிறது. மாவட்டம் 19வது மாவட்டமாகவும் கிளிநொச்சி மாவட்டம் 25வது மாவட்டமாகவும் கிளிநொச்சி வலயம் கடைசி வலயமாக, சாரி தீவக வலயம் கடைசி வலயமாகவும் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் நான் கேட்டுக்கொண்டிருந்த இந்த அரசாங்கத்திடமும் இந்த கல்வி அமைச்சர்களும் அமைச்சிடமும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எங்களுடைய மக்களை மீளவும் கல்வி சார்ந்த சமூகமாக வளர்த்தெடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். இதை நீங்கள் நேர்மையாக இந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் இந்த கல்வி வளர்ச்சிக்கு நன்றியாகவும் இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும் இருப்பார்கள் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம்.